ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட்ஸ். இந்த வீடியோவில் இந்த பஜாஜ் குரூப் ஸ்டாக்ஸில் நான் அடிக்கடி சில ஸ்டாக்ஸ் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். மூணு ஸ்டாக் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒன்று வந்து பஜாஜ் ஃபின்சர் அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் பஜாஜ் ஆட்டோ. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் போன விட லாக்டவுன் பீரியடில் ஜாக்பாட் கொடுத்துட்டே இருந்தது. ஸோ இந்த வருஷம் அது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதே போல் ஒரு வீடியோவில் நான் பேசியிருந்தேன், எப்போல்லாம் வந்து இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் NBFC ஸ்டாக்ஸ் உள்ளே வந்து நல்ல ஸ்பர்ட் நல்ல மொமெண்டம் காமிக்குதோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஆப்ரேட் ஆக போகுது, மார்க்கெட் வந்து ஸ்பெகுலேட்டிவாக போக போகுது, அந்த வாலடிலிட்டியையும் மீறி மார்க்கெட் வந்து கெயின் கொடுக்க போகுது, அப்போ தான் மார்க்கெட் வந்து சூடு பிடிக்கும், அது வரைக்கும் போட்டு மார்க்கெட் அரைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ ரீசெண்டாக ஒரு 2 or 3 days முன்னாடி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மலர்ச்சியாக ஒரு நல்ல ட்ரேடிங் மொமெண்டத்தை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் இந்த பஜாஜ் ஃபின்சர் மட்டும் எடுத்துக்கிட்டு இதை எப்படி நம்ம பார்க்கலாம், இதில் ஏதாவது நமக்கு பணம் கிடைக்குமா, ஒரு நல்ல கெயின் கிடைக்குமா, நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, நல்ல ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஃபேன்ஸை பற்றி வழக்கம் போல் சில வார்த்தைகள். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து வாட்ஸ்அப் வழியாக செயல்படக்கூடிய ஒரு களம். இதில் என்ன அப்படின்னா வந்து இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு இந்த பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் வந்து வித் என்ட்ரி அண்ட் டார்கெட்டோடு வந்துடும். ஸோ அந்த பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 10 paisa, 20-30 paisa, 90 paisa வரைக்கும் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் வந்து அது காலோ போட்டோ எதுவாக இருக்கட்டும், ஸோ அதோடைய என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸோடு வந்துடும். இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான ஒரு முயற்சி. சம்டைம்ஸ் வந்து ரேராக என்னாகும்னு பார்த்தா ஒரு 5 times ப்ராஃபிட்டு, 10 times ப்ராஃபிட் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட் அனுமதிக்கும் போது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் ஒரு லோ ப்ரைஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸும் இதில் வரும். லோ ப்ரைஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லாட் எடுக்கிறதுக்கு மொத்த அமௌண்ட் வந்து ஒரு 500 rupees இல்லை 1000 rupees 1500 rupees அந்த அளவுக்குள்ள ஒரு ட்ரேடிங் பண்ணுறது. இப்போ நம்பர் ஆஃப் லாட்ஸ் கூட எடுக்க ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ரேடிங் டிப்ஸ் வந்து இதில் வந்துடும். இதுலேயுமே வந்து ஒரு என்ட்ரி ப்ரைஸோட டார்கெட் ப்ரைஸோடு வந்துடும். அதுக்கப்புறம் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். இது மட்டும் இல்லாமல் பென்னி ஸ்டாக்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஃபார் லாங் டேர்ம் வெல்த் மேக்கிங், அதாவது எதிர்காலத்துக்கு பெரிய சொத்து மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்கு தரிசு நிலை வாங்கி போடுற மாதிரி தான். இப்போ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஈக்விட்டியில் 5 paisa 20 rupees வரைக்கும் கிடைக்கக்கூடிய லோ ப்ரைஸ்டு ஈக்விட்டி ஸ்டாக்ஸை வந்து இது ட்ரேடிங் பண்ண வேண்டாம், வாங்கி பேசாமல் வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து அக்கேஷனலாக வந்துட்டுருக்கும். பெரும்பாலும் வந்து இந்த 4th week வந்து இது அதிகமாக கொடுக்குற முயற்சி பண்ணுவோம், ஏன்னா அப்போ வந்து எக்ஸ்பைரி நோக்கி போயிட்டுருக்கிறதுனால. ஸோ இதுவும் சேர்ந்து வந்துடும். இப்போ மொத்தம் இந்த மூணும் சேர்ந்து ஒரு பேக்கேஜாக இந்த சூப்பர் ஃபேன்ஸில் வருது. ஸோ இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 7999 பெர் மந்த், அது 7999 பெர் மந்த் இது. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் வந்து ஜிபே அதை கூகுள் பே வழியாகவோ இல்லை ஃபோன்பே வழியாகவோ இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பே பண்ணிவிட்டு உங்களுடைய நேம், பிளேஸு, இமெயில் ஐடியை வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தி எல்லாமே இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் தெரியப்படுத்திங்கன்னா இமீடியட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. டிஸ்க்ளைமர் அப்ளை. வாங்க இந்த வீடியோவில் போய் நம்ம இந்த பஜாஜ் ஃபின்சர் அந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். இந்த பஜாஜ் ஃபின்சரும் சரி, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் சரி, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்டாக். ஏன்னா வந்து நம்மளே வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவாக தான் ட்ரேட் பண்ணுவோம், நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ் பார்க்குற ஆள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதோடைய ப்ரைஸஸ் பார்க்கும்போது, ஒரு கம்பேரிசனுக்காக பார்க்கும்போது, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரீசெண்ட்லி க்ளோஸ்டு ப்ரைஸ் வந்து பஜாஜ் ஃபின்சர் வந்து 11,907 அப்படின்ற ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போ 1 month high 1 month low எடுத்து ஒரு வியூ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அப்படி பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா, 1 month high வந்து 11,980 வந்திருக்கு, 1 month low வந்து 9,964 அப்படிங்கிற லெவல் வந்திருக்கு. இப்போ இந்த 1 month lowல போய் எக்ஸாக்டாக வாங்க முடியும்னா கடவுளால் கூட வாங்க முடியாது. அப்ராக்சிமேட்டாக அந்த ப்ரைஸில் நம்ம வாங்கலாம். அப்ராக்சிமேட்டாக வாங்கிட்டு அப்ராக்சிமேட்டாக 1 month high வரைக்கும் உள்ள ப்ரைஸில் எக்ஸிட் பண்ணி வெளியே வர்றோம் அப்படிங்கிற போது, 1 month horizonல ஈக்விட்டி, நான் சொல்ல ஈக்விட்டி ஆப்ஷன் கிடையாது, ஈக்விட்டியில் 1 month horizonல 1 month holding யாராவது ஒருத்தர் அப்படி பண்ணார்னா, ஒரு ஸ்பெகுலேட்டிவாக ட்ரேட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பண்ணார்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 20% கிடைக்குது. 20% வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 1 month கிடைக்குது அப்படின்னா வந்து ஈக்விட்டி இன்வெஸ்டருக்கு வந்து அது பெருசு. ஆப்ஷன் ட்ரேடரு, F&O ட்ரேடருக்கு வந்து அது ரொம்ப கம்மியாக இருக்கலாம். பட் ஈக்விட்டியில் பண்ண, சேஃப் ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது 1 month 20% கிடைக்குது அப்படிங்கிறது வந்து, பர்டிகுலர்லி கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ், மிடில் ஏஜ், அபோவ் மிடில் ஏஜ் உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான். 20% கிடைக்குது 1 month அப்படின்னு, ரைட், அந்த மாதிரி கிடைக்குது. இப்போ
ஒரு மாதம் வேண்டாம், 15 டேஸில் இந்த ஸ்டாக்கை நம்ம ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணோம்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு ஹைப்பர் ஸ்பெக்குலேட்டிவாக பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, 15 டேஸில் வந்து ஒரு டேட்டா எடுத்து பார்த்தோம்னா 15 டேஸ் ஹை வந்து எவ்வளோ இருக்குது, 15 டேஸ் லோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, 15 டேஸ் ஹை வந்து அதே தான் இந்த 11,980 இருக்குது, 15 டேஸ் லோ வந்து 10,868 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் டூ லெவல்ஸ் என்னாகுது, 15 டேஸ் ஹாரிசானில் 2 வாரம் வந்து ஈக்விட்டி தான் பேசுகிறோம். ஈக்விட்டியில் ஒருத்தர் வச்சுருந்தார், ஸ்பெக்குலேட்டிவாக வாங்கி வச்சுருந்தார் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ க்ரோத் கிடைக்குன்னு பார்த்தோம்னா 10% கிடைக்குது. அதாவது 1 மந்த்துக்கு 20% கிடைக்குது, 15 டேஸ்க்கு வந்து 10% கிடைக்குது. 15 டேஸ்க்கு 10% அப்படின்னு சொன்னாலும் கூட அதுமே வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான கெயின் தான், சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹைப்பராக பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1 வீக்கில் பண்ணலாம். நம்ம அதாவது என்னென்ன சாதாரணமாக வந்து என்கிட்ட பேசுகிறவங்களை எப்படி பேசுவாங்கன்னா, சார் எனக்கு வந்து இந்த ட்ரேடிங்லாம் வேண்டாம், எனக்கு வந்து பணம் வந்து பேங்க்கில் போகிறத விட கொஞ்சம் நல்லா இருக்கணும், பேங்க்கில் போட்டால் வட்டி தர மாட்டேங்கிறாங்க, ஒரு 1 இயர்னு கூட நான் வச்சுக்க ரெடியாக இருக்கிறேன், நான் ட்ரேடே பண்ண மாட்டேன், எனக்கு டிமேட் மட்டும் இருந்தால் கூட போதும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டே தேவையில்லை, வாங்கி 1 மாதம் இருந்தால் 1 வருஷம் இருந்தால் போதும் தான் பேச்சு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே எங்கே பார்த்துட்டு டிவியெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஒரு வருஷம் வச்சுக்கிறதா சார், ஏதாவது கொஞ்சம் வந்தால் பரவாயில்லையே, ஒரு 6 மாதம் 7 மாதம் வந்தால் அப்படி பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த லெவலில் பேசுமே சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் ஒரு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும்ல, ஒரு வட்டி மாதிரி இல்லை சம்பளம் மாதிரி அப்படி பேச்சு, அவங்க அவங்க மனோபாவம் அப்படி மாறும். அவள் 1 மாதம் பழகிட்டாங்கன்னா, சார் வார வாரம் வந்தால் நல்லாயிருக்குமே சார் அப்படின்னு பேசுவாங்க. வார வாரம் மட்டும் வந்து அதில் மாட்டி ஒரு ருசி பார்த்துட்டாங்கன்னா, இல்லை இல்லை தினம் பண்ண நல்லாயிருக்கும் போல தெரியுது, சின்ன சின்ன பசங்களாம் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த இதில் புதுப்பேட்டையில் அழகம்பெருமாள் சொல்கிற மாதிரி புதுசு புதுசாக வந்துட்டாங்க சார்னு சொல்கிற மாதிரி, புதுசு புதுசாக பண்ணுறாங்க சார், டெய்லி ஒரு பணம் வந்தால் நல்லாயிருக்குமேங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அடிக்ட் ஆகி இன்ட்ராடேயில் போய் அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு நஷ்டம், மார்க்கெட்டே சரியில்லை, இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை அப்படின்ற மாதிரி ஓடி போயிடுவாங்க. இப்போ ரைட், யார் அது டாபிக் டிவியேட் ஆகிறோம், அது வேண்டாம். இப்போ 1 வீக் ஹாரிசானில் வச்சுக்கிட்டு ஒரு வாரத்தில் வந்து ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி இருந்தால் என்ன கெயின் வருதுன்னு தான் ஸ்டாக்கை பார்க்குறோம் ஈக்விட்டியில். அப்படி பார்க்கும்போது 1 வீக் ஹை வந்து அதே 11,980 வச்சுக்கிட்டு அதுக்கு 1 வாரம் பின்னாடி போய் பார்த்தோம்னா, இதோடைய 1 வீக் லோ வந்து 11,095 தான் இருக்குது. அப்போ 1 வீக்கில் வந்து இது என்ன கெயின் கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா 7% கொடுக்குது. இப்போ ஈக்விட்டியில் பார்க்கும்போது இந்த பஜாஜ் ஃபின்சர் வந்து 1 வீக்கில் வந்து 7%, 2 வாரத்தில் 10% அண்ட் 1 மாதத்தில் 20% கொடுக்குது. அப்போ இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட்டு பாருங்கள், இது வந்து நல்ல மொமெண்டம் இருக்குமா நான் சொல்கிறேன், மொமெண்டம் இல்லாத சமயத்தில் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம், மொமெண்டம் இருக்கும்போதே இப்படி தான் கொடுக்குது. அப்போ இன்ட்ராடேயில் இந்த ஸ்டாக் எடுத்து பண்ணோம்னா, ஏதாவது ஏதாவது ரேண்டமாக டேட்டா எடுத்து பார்க்கும்போது இன்ட்ராடேயில் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 1% தான் ஈக்விட்டியில் கிடைக்குது, புரியுங்களா? 1% தான் ஈக்விட்டியில் கிடைக்குது, ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 11,000 மேலே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கிடைக்கும். 1% இன்ட்ராடேயில் பண்ணோம்னா ஏமாந்து போயிடுவாங்க, பெருசாக ஒன்றும் கெயின் கிடைக்காது, 100 ரூபா கிடைக்கும். இப்போ 10,000 ரூபா போட்டோம்னா 100 ரூபா தான் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் அட்ராக்டிவாக இல்லையே, அப்போ வேறு மாதிரி மாற்றி யோசிப்போம் நம்ம ஸ்டைலில் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ட்ரேடிங் தான் வந்தாகணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கு வந்து பார்த்தோம்னா இதே ஸ்டாக்கை வந்து என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா, இது இன்ட்ராடேயில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது லாட் சைஸ் 125. ஸோ இன்ட்ராடேயில் பண்ணோம்னா ஒரு லாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ரேண்டமாக ஏதாவது டே எடுத்து பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு 10 பாயிண்ட் கிடைக்குது. 10 பாயிண்ட் கிடைச்சிது அப்படின்னா, ஸோ 125 லாட் சைஸ் மல்டிப்ளை பை 10 ரூபீஸ்னு போட்டோம்னா ஒரு லாட்டுக்கு வந்து 1,250 ரூபீஸ் வந்து கிடைக்குது. கம்பேரபிளாக வந்து இதை நம்ம எந்த இது எடுக்கிறோன்னு பார்க்கணும், எந்த இந்தி மணியாக அத்தி மணியாக தள்ளி எடுக்கிறோமா இல்லை ரொம்ப தள்ளி எடுக்கிறோமான்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா ஒரு லாட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து 1,250 கிடைக்குது. சப்போஸ் இதே வந்து இன்றைக்கி அந்த மே 27ஆம் தேதி எக்ஸ்பைரி இன்றைக்கி வந்து இது 5 ரூபீஸ் 85 பைசையிலிருந்து 82 ரூபாய்க்கு போயிடுச்சு. இட்ஸ் மேசிவான க்ரோத்து, பட் ஹைலி ரிஸ்க் அப்படி இருக்கும். ஸோ இதை வந்து ரேண்டமாக பிடிஎஸ்டியாக சில சமயத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா 47 ரூபீஸ்லேருந்து 151 ரூபீஸ்க்கு போய் ரீசெண்டாக போனது இப்போ சில வாரங்களுக்கு முன்னாடி. அப்படி பார்த்தோம்னா வந்து ஒரு 14 டைம்ஸ் க்ரோத்து கொடுத்துருக்கு ஒரு பெரிய லெவலில் பெரிய கெயின் கிடைக்கும்போது. ஸோ சாதாரணமாக பார்க்கும்போது வந்து கொஞ்சம் டெலிவரியாக எடுத்து வச்சு பண்ணுறோம், நல்ல டைரக்ஷன் தெரிஞ்சிருக்குது வச்சு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ கிடைக்கும்னா, இந்த பஜாஜ் ஃபின்சர் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 100 பாயிண்ட்ஸ் கிடைக்குது, 100 ரூபீஸ் கெயின் கிடைக்குது, 100 பாயிண்ட்ஸ் ஆர் 100 ரூபீஸ் வாட் எவர் இட் இஸ். அப்போ லாட் சைஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஒரு லாட்டுக்கு வந்து 12,500 ரூபீஸ் கிடைக்குது. அப்போ
ஈக்விட்டி சைடில் போய் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு 20% கெயின் கிடைக்குது, இது சேஃப் ட்ரேட். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு நல்லா பண்ணோம்னா 12,500 கிடைக்குது, இது வந்து ரிஸ்கியான கெயின். அப்போ என்ன செய்யலாம்னா, ஒருத்தர் வந்து வைஸாக பிளான் பண்ணுறதுக்கு மேஜர் போர்ஷன் ஆஃப் மனத்தை வந்து ஈக்விட்டியில் சேஃப் ட்ரேடிங் போட்டுக்கணும். மைனர் போர்ஷன் ஆஃப் மணியை வந்து ஆப்ஷனில் போட்டு ரிஸ்க் எடுத்தோம்னா இந்த பஜாஜ் ஃபின்சர் ஒவ்வொரு மாதமும் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த ட்ரேடிங்கோட ட்ரிக்ஸ் தெரிஞ்சு பண்ணோம்னா இன்னும் சூப்பராக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. மறக்காமல் சூப்பர் ஃபேன்ஸை விட்டுறாதீங்க. சூப்பர் ஃபேன்ஸில் ஜூனில் வந்து பெரிய லெவலில் கொடுக்குறதுக்கான முயற்சிகள் தொடரும். டிஸ்க்ளைமர், அப்ளை. ஸோ சூப்பர் ஃபேன்ஸை விட்டுறாதீங்க. தொடர்ந்து இந்த சேனலில் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டுங்க அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.